எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய லோ பட்ஜெட் சமையலில் சால மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சால மீனை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் பண்ணலான்னு உள்ள ஐடியாவில் இருக்கேன். மீன் வறுக்கிறது, கருவாட்டுக்கு போடுறது, அப்புறம் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது, அப்புறம் வேஸ்ட் வந்தால் போடுறதுக்கு தட்டு வச்சுருக்கோம். இதில் நம்ம வீட்டில் ஒரு செல்ல பூனை உண்டு, அதை சாப்பிட்றதுக்காக ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒன்றும் வெரைட்டியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம க்ளீனிங் உள்ள போகலாம். இப்போது இதுனா நம்ம கையாலையும் க்ளீன் பண்ணிக்கலாம், கத்தரி எடுத்தும் பண்ணிக்கலாம், அப்புறம் கத்தி எடுத்தும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் கையில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வெளியில் தெரிக்காது, இந்த செதில்கள் ஒன்றும் வெளியில் தெரிக்காது. இது கையால் நகை இருக்கிறவங்க நகை இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கத்தி எடுத்து மேலோட்டமாக கீழேருந்து மேலோட்டமாக நீங்கள் இது பண்ணிட்டா போதும். ஸோ எடுத்துட்டிங்கன்னா செதில் எல்லாம் போயிடும். இப்போ இது உங்களுக்கு வேண்டாத இந்த பகுதிகளெல்லாம் சிசரால் கட் பண்ணிக்கலாம், கையாலையும் எடுத்துக்கலாம், கையால் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்துருக்கீங்க, இதை இப்படி ரெண்டு செவல்களும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த இப்படி இந்த பகுதி எப்படியே இழுத்து எடுத்துருங்க. அப்புறம் உள்ளிலேருந்து ஒரு சிலவங்க சொல்லுவாங்க பருப்புனது ஒரு பாட்டு மீனுக்கு நல்லா இருக்கும் அது. இப்போ பாருங்கள், தனியாக எடுத்து நான் ஒரு டிஷ் பண்ணுவோங்க பார்த்தீங்களா. சிலதில் எல்லோ கலரில் வரும், சிலதில் இந்த ரெட் கலரில் வரும். இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எல்லாம் உள்ளில் இருக்க அந்த பிளாக் கலரில் இருக்குது, அப்புறம் அந்த இதுகளெல்லாம் இது வேஸ்ட்டுகளெல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, அப்புறம் நமக்கு சால்ட்டு போட்டு ஒரு வாட்டி கூட க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், என் வீட்டில் உள்ள செல்லக்குட்டி புஷ்ஷு சாப்பிட்ற பாருங்கள். மீன் மீன் வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு மீன் க்ளீன் பண்ணுற இது வேஸ்ட் ஆகாது. புஷ் அழகாக சாப்பிட்றது, புஷ் இப்போ கூப்பிட்டாது காது கேட்காது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கோம். நான் பாருங்கள், உப்பு பரல் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் பொடி உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பொடி உப்பும் போட்டுட்டு அதில் மீனை கொட்டிடுங்க. நான் இப்போ கொஞ்சம் சாம்பிளுக்கு மட்டும்தான் மீனை அதில் கொட்டியிருக்கேன். அந்த உப்பு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த வயிற்று பகுதியில் ஏதாச்சும் அந்த அதில் உள்ள ஏதாவது பிளாக் கலரில் இருக்கிறதோ குடலோ அப்படி எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதை மொத்தமாக நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தீங்க, எவ்வளோ சுத்தமாக இருக்குது இதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. எப்படி நீங்கள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த மீன் வாசனை அந்த ஒரு மாதிரி அந்த மீனுக்குள்ளே அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் வராது, நல்லாயிருக்கும். நீங்கள் வறுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் நல்லா இருக்கும், நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். இதே மாதிரி நல்லா நீட்டாக பண்ணிவிடுங்க, ஓகேவா.